வெல்கம் பேக் ராஜுல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட ஃபிஷ் பாண்டுக்கு வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போதான் பாருங்க, ஆழம் 6 அடி போடலாம்னு நினச்சாங்க, ஆனால் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் ஆனால் பெரிய கூட்டம் தான். வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. நான் கொஞ்சம் நேரத்துலேயே ஊத்து அதிகமாக வந்துடுச்சு. கொஞ்சம் ஆழம் தான் நான் பார்த்துக்கோம். 6 அடி பிளான் போட்டால் இங்கே 5 அடிக்கே வாட்டர் வந்துடுச்சு. இன்னும் ஆழம் போக போக வாட்டர் வந்துடுற மாதிரி இருக்குது. முதல்ல கரை போட சொன்னேன் சுற்றி, அதுக்கப்புறமா வேலை ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு. மதியத்துக்குள்ளே 2 சைடும் கரை போட்டாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் அப்படி தட்டி விட்டுருங்க. சுற்றி லைட்டாக 4 அடி தான் நோண்டினோம், அப்படியே வாட்டர் பாருங்கள் எவ்வளோ வாட்டர் வந்துருச்சுன்னு. இன்னும் போக போக அதிகமாக வந்துருச்சு. நாங்கள் மோட்டரை வெடிச்சு எடுத்தோம் ராவும் பகலுமா, அதுவும் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காட்டுறேன். இந்த பாண்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்குன்னா, அகலம் 90 அடி, நீட்டு 140 அடி மொத்தம். பெரிய கொட்டையாகவே வெட்டணும், கொஞ்சம் இன்னும் பெருசாக வெட்டலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அந்த மண் எடுத்துகிட்டு போய் கொட்டுற இடம் இல்லாத சிறுசாகவே முடிச்சு விட்டோம். டபுள் சைடு கரை மட்டும்தான் போட்டாங்க. அப்பயே பாருங்கள் எவ்வளோ வாட்டுறேன்னு. நான் இறங்கி ஆழம் கூட பார்த்தேன், தண்ணி அதிகமாக இருக்குது. நாங்கள் நோண்டுற ஆடுறதுக்கெல்லாம் ஆனால் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். முதல் நாள் ஆஃப்டர்நூன்லேருந்தே டிராக்டர்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சமாக வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 6 வரைக்கும் ஆகிடும், சீக்கிரமாக செஞ்சிடலான்ட்டு. ஒரு நாளுக்கு கொஞ்சம் தூரம் தான் நோண்டாங்க. அடுத்த நாள் 2வது நாள் காலையிலே வந்துட்டோம். 6K வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ வாட்டர் பாருங்கள். அப்போ நான் ஆழமாக இறங்கி பார்த்தேன் எவ்வளோ இருக்குன்னு. இறங்கி செக் பண்ண சொன்னாங்க, பாருங்க எவ்வளோ ஆழம் இருக்குன்னு. அப்பவே ஆழம் கம்மியாக இருக்குன்னு ஆலோசனை பண்ணி இறங்கியும் பார்த்தேன், போதும்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு அப்புறம் நடந்த வேலையில இருக்கு. ரெண்டு நாளுக்கு அடுத்து 3வது நாள் இது பாருங்கள். 3 நாள் ஆயிடுச்சு. இந்த 4 நாள் முடிச்சிடலான்னு பார்த்தோம், சகதி சகதியாக இருந்ததுனால டிராக்டர் சும்மாவே மாட்டின்னு போயிடுச்சு கைண்டியே. இத்தனை தடவை வேலை சுற்றி 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 அன்றைக்கி நைட்டு கூட வேலை வச்சு செஞ்சோம். நைட்டு 9:00 வேலை நடந்தது பாருங்கள். மார்னிங் 6 வரைக்கும் ஆச்சு. மார்னிங் 6:00 ஸ்டார்ட் பண்ணது, அடுத்த நாள் மார்னிங் 6 வரைக்குமே ஓட்டணும். ஆனாலும் வேலையே முடியல. காலையில் 4 மணிக்கு கூட முடியும்னு பார்த்து 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 என் கண்ணுங்கள்லாம் தூக்கத்துலையும் குளிர்லையும் ஒன்றுமே முடியலை. அதனால் வேலை மட்டும் நடக்கவே இல்லை. கொஞ்சம் தொலைவுன்னு பார்த்து பார்த்து இதுவெல்லாம் கூட நடக்கணும். இன்னும் இது 5th டேங்க பாருங்கள். காலையில் மோட்டர் எங்கேயுமே கிடைக்கல. சுற்றி எங்கோ ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு வந்து வச்சோம். தண்ணி இடக்க ஊற்று வந்துக்கிட்டே இருக்குது. தண்ணியெல்லாம் எடுத்தால் தான் ஜேசிபி உள்ளே இறங்குமா. ஜேசிபி உள்ளே இறங்கினா தான் வேலைன்னு சொன்னாங்க. எப்படியோ ஒரு எப்படி லாவும் பகலுமா ஓடணும் இந்த மோட்டரை கூட. ஃபிஃப்த்து டே நைட்டு 9:00 வரைக்கும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் என்னால் தூக்க முடியல, இப்போ படுத்து கொடுத்து தூங்கிட்டேன். ஏன்னா 4th டேலாம் நைட்டெல்லாம் முடிச்சுக்கிட்டே இருந்ததுனால 6th டே நைட்டு 2 மணிக்கே வந்துட்டேன். முடியலனால தூக்கம் ஒரு பக்கம், குளிர் ஒரு பக்கம், மோட்டர் ஓடலன்னா வேலை நின்று போயிடும். வேலை நின்றுச்சுன்னா மொத்தமே லாஸ் ஆகிடும். அதனால் போய் எழுந்திரிச்சு போய் அந்த குளிரில் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன். காலிலுக்குள்ளே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சோ. எப்படி ஒரு எப்படி ஜேசிபிக்காரன் காலில் கையில் வீழ்ந்து வேலை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம். டே நைட்டு மோட்டர் ஓடினா கூட பாருங்கள் எவ்வளோ வாட்டர் இருக்கணும். அது சென்சார் வண்டியாக, வாட்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அலாரம் வந்துடுமா. எப்படி ஒரு எப்படி வேலை முடிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைவர் நிறையா ஒரு ஷேப்பில் வச்சு கொடுத்துட்டு வேலையை சரணும் முடிச்சிட்டாரு நம்ம தலைவரை. வேலையை பண்ணாதே தண்ணி ருப்பிட்டு இருக்கலாம். பட் ஆனால் உள்ள மொத்தமே முரம்பு கல் தான். வாட்டரு ஊற்று வரும், ப்ளஸ் ரிட்டர்னு சம்மர் சீசனில் ரிட்டர்னு விசித்துடுவோம் மொத்தமே. அதனால் சைடில் இருக்கிற சேரெல்லாம் வாரி உள்ளே கலக்கி விடணும். அப்போ தான் அது ஜேசிபி மட்டும்தான் பண்ணோம். அதனால தான் மொத்தமே லெவல் ஆக்கிட்டு ஒரு வழியாக கொட்டை இப்படி வந்துச்சு பாருங்கள். தண்ணியை நிரப்பிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கடைசி காரை போட்டுட்டு ஜேசிபிக்காரனுக்கு பை பை சொல்லிட வேண்டியதான். நம்ம ஜேசிபியோட வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக தண்ணி விடுற ப்ராசஸ்ஸு, தண்ணி விட்டுட்டோம். பாய் காய்ஸ், இன்னும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட்டை நிரம்பின பிறப்பு பார்க்கலாம். நான் ரொம்ப பிஸி அதனால தான். பாய்.